இவன் எங்க மதம், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிப்பதற்கு இந்து தேசியத்தை கட்டமைக்கிறான். அப்படின்னா சிறுபான்மையா இருக்கிறவன் பார்ப்பனர்கள் ரொம்ப 3% தானே. அவன் எங்க பேரணி நடத்துறான், எங்க வந்து அவன் ஆர்ப்பாட்டம் நடத்துறான், எங்க அவன் மறியல்ல உட்காடுறான், என்னைக்கு அவன் தடியடிக்கு ஆளானான், என்னைக்கு அவன் சிறைச்சாலைக்கு போனான், பட் அவன் சொல்ற கோரிக்கைகள் அனைத்து நிறைவேறுகிறதே என்ற கேள்வி எழும். விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு கேட்பது என்பது சமூக நீதிக்கான போராட்டம். நான் வந்து ஒரு கௌரவமான சமூகத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு பெரியாரால் இருந்திருக்க முடியும். அவர் ஒரு சராசரியான மனிதராக இருந்திருந்தார். இந்தியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் அல்லது பறையர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு, மோதல், கொலை என்றால் வாயிலே மலத்தை திணிப்பது, சிறுநீர் கழிப்பது, இந்தியா இரட்டை சேரி இந்தியாவாகவும் ஊர் இந்தியாவாகவும் இருக்கிறது, ஆதிக்க வெறிபிடித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் இந்தியாவில் தோன்றிய ஒரு மகானும் கவலைப்படவில்லை, ஒரு மகாத்மாவும் கவலைப்படவில்லை, ஒரு மாமனிதனும் கவலைப்படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தவிர அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் தோன்றிய தந்தை பெரியாரை தவிர இந்தியா முழுவதும் உள்ள ஒரு சமூக அவலம் சாதியின் பெயரால் நிகழ்கின்ற வன்கொடுமைகள், சாதியின் பெயரால் இழிவும் இருக்கிறது, சாதியின் பெயரால் இழிவை தாண்டிய வன்கொடுமைகளும் இருக்கின்றன. சாதியின் பெயரால் இழிவு என்பது சாதி பெயரை சொல்லி திட்டினா அப்படிங்கிறது ஒரு இழிவுன்னு சொல்லலாம். தள்ளி நில் என்று சொல்லுவது இழிவு என்று சொல்லலாம். கீழ்சாதி பயல் என்று வெளிப்படையாக பேசுவது இழிவு என்று சொல்லலாம். எல்லோரோடும் சேர்ந்து அமராதே என்று சொல்லுவது இழிவு. வன்கொடுமை என்பது உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும், உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலியை தரக்கூடிய வகையில் நடந்து கொள்ளுகிற கொடுமைதான் வன்கொடுமை, அட்ராசிட்டிஸ். இரண்டு பேருக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுகிறது, அதிலே ஒருவன் தலித்தாக இருக்கலாம், இன்னொருவன் தலித் அல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் அந்த தலித் இளைஞன் ஒருவன் குற்றமிழைத்தவனாக கூட இருக்கலாம், முதலில் அவன்தான் குற்றமிழைத்தான் என்பது கூட உண்மையாக இருக்கலாம். அந்த ஒருவனுக்காக அவன் சார்ந்த சமூகத்தையே அடித்து நொறுக்குவது, அந்த ஊருக்குள் புகுந்து வன்முறை வெறியாட்டத்தை நடத்துவது, சொத்துக்களை சூறையாடுவது, முதியவர்களை தாக்குவது, பெண்களை தாக்குவது, கற்பிணி பெண்களை தாக்குவது, குழந்தைகளை தாக்குவது, தீ வைத்து கொளுத்துவது, குடிசைகளை அப்பட்டமாக எரிப்பது போன்ற அந்த கொடூரங்கள் இந்தியாவில் காலம் காலமாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இவை வன்கொடுமைகள். கட்டி வைத்து அடிப்பது, வாயிலே மலத்தை திணிப்பது, சிறுநீர் கழிப்பது, பல பேர் கூடியிருக்கிற இடத்தில் பெண்களை மானபங்கம் செய்வது, வல்லுறவு கொள்வது, கூட்டாக சேர்ந்து வல்லுறவு கொள்வது, இவையெல்லாம் வன்கொடுமைகள். ஆகவே இழிவு இழிவையும் தாண்டி வன்கொடுமைகள். நம்முடைய நாட்டில் சட்டங்கள் இந்த வன்கொடுமைகளை பற்றி சிறப்பாக கவனிக்கக்கூடிய வகையில் அல்லது அதை வழக்காக பதிவு செய்யக்கூடிய வகையில் இயற்றப்படாமல் இருந்தன. 1989 தான் முதன் முறையாக வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் என்பது வந்தது. 1969 என்று கருதுகிறேன், அப்போதுதான் பெரியவர் இளைய பெருமாள் அவர்களின் தலைமையிலான கமிட்டி இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து இந்த மக்களின் வாழ்நிலை எவ்வாறு இருக்கிறது, இவர்களின் சமூக நிலை, இவர்களின் பொருளாதார நிலை, இவர்களின் கல்வி நிலை, ஒட்டுமொத்தத்தில் இவர்களின் வாழ்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கண்டறிவதற்காக அன்றைக்கு தேசிய அளவிலே பெரியவர் இளைய பெருமாள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பெற்று அந்த கமிட்டி ஆய்வை நடத்தி ஒரு அறிக்கையை தந்தது.
அந்த அறிக்கையில் பல பரிந்துரைகள் இருந்தன. அதிலே ஒன்றுதான், இந்த வன்கொடுமைகளை தடுப்பதற்கென்று ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற பரிந்துரை. அதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதா தாக்கல் செய்யப்பெற்று நிறைவேற்றப்பட்டது. 1989 சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மாண்புமிகு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அவருக்கு உற்ற துணையாக இருந்த காலத்தில் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறைக்கு அது நிறைவேற்றப்பட்டது. இந்தியா முழுவதும் இந்த வன்கொடுமைகள், எல்லா மாநிலங்களிலும் இந்த வன்கொடுமைகள், எல்லா குக்கிராமங்களிலும் இந்த வன்கொடுமைகள். நான் முதன் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதும் நான் பேசிய மெய்டன் ஸ்பீச், அந்த அதை கன்னி உரை என்பார்கள், கன்னி பேச்சு என்பார்கள். அப்போது நான் சொன்னேன், இந்தியா ஒரே இந்தியாவாக இல்லை, இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. வாழிடங்கள் இரட்டை வாழிடங்களாக இருக்கின்றன. எல்லா சாதிகளும் ஒரு இடத்தில் வசிக்கிறார்கள், இந்த ஒரு சாதி மட்டும் தனி இடத்தில் வசிக்கிறது. ஊர் என்றும் சேர் என்றும் சுடுகாடு இரட்டை சுடுகாடாக இருக்கிறது. வாழிடம் இரட்டை வாழிடம், சுடுகாடு இரட்டை சுடுகாடு. தேநீர் கலை கடைகளில் இரட்டை குவளை. இப்படி இந்தியா இரட்டை சேரி இந்தியாவாகவும் ஊர் இந்தியாவாகவும் இருக்கிறது. இது ஒரே இந்தியாவாக இல்லை, இது உலக அரங்கில் வெட்கி தலைகிரிய வேண்டிய ஒன்று என்று நான் பேசினேன். வெட்கப்பட வேண்டிய ஒன்று. உண்மையான ஜனநாயக சக்தியாக இருக்கிற யாராயிருந்தாலும் இதற்காக மிகப்பெரும் கோபத்தை அடைய வேண்டும், ஆத்திரப்பட வேண்டும். எப்படி எல்லா 10-18 சாதிகள், 20 சாதிகள் எல்லாம் ஒரு வாழ்விடத்தில் இருக்காங்க, அது ஒரு ஊருன்றான். இந்த ஒரு சாதி மட்டும் தனியாக இருக்கான். ஒரு ஊரில் ரெண்டு ஊர், அதை ஊருன்னு எழுதுறான், இதை காலனின்னு எழுதுறான், இல்லைனா சாதி பெயரை சொல்லி அந்த தெருங்கிறான். ஜனநாயக சக்திகள் யாராயிருந்தாலும் முதலில் கோபப்பட வேண்டியது, ஆத்திரப்பட வேண்டியது, இது எப்படி, இது ஏன். அந்த ஆத்திரம் இயல்பாக பொங்கி வர வேண்டும். எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி நாம் வந்து ஏற்றுக்கிட்டு அப்படி வேலை செய்கிறோம். மேடைகளில் மட்டும் நாம் ஜனநாயகம் பேசுகிறோம். அப்படியே ஊர் ஊராக இருக்கட்டும், சேரி சேரியாக இருக்கட்டும் என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இரட்டை வாழிடம் ஏன், இரட்டை சுடுகாடு ஏன், ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஊர் ஒரே ஊராக இருக்க வேண்டும் என்று ஏன் எண்ணவில்லை. ஒரே சுடுகாடு வேண்டும் என்று ஏன் எண்ணவில்லை. சுடுகாட்டிலும் கூட இரட்டை சுடுகாடு. இது எவ்வளவு பெரிய ஆர்டர், ஒழுங்கு. கிராம அமைப்பு முறைகளே ஒரு, இதுக்கு பேர் ஆர்டர்னு பேர். இது ஒரு இது, அதை வந்து தமிழில் ஒழுங்குன்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் அது வந்து சேரி தெரு, இது இது வந்து ஊர் தெரு. இப்படியே எல்லா இடங்களையும் தனித்தனியாக ரெண்டு ரெண்டா, எல்லா இடங்கள்லையும் ரெண்டு சுடுகாடு. ஏரின்னு இருந்தால் அது அவங்களுக்கு தனித்துறை, இவங்களுக்கு தனித்துறை. குளிக்கிறனா இவன் தனியாக போய் குளிக்கணும், அவன் தனியாக போய் குளிக்கணும். ஆறுனா முன்னால் மேற்க போய் அவன் குளிக்கணும், இன்னொருத்த வந்து அவனுக்கு பின்னால் கிழக்க போய் குளிக்கணும். இது ஒரு ஆர்டர், சோசியல் ஆர்டர். இந்த ஒழுங்கு எப்படி இங்கே நிறுவப்பட்டிருக்கும், காலம் காலமாக இது எப்படி நீடிக்கிறது, இதை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே. இதை மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கான முயற்சியும் நடக்கலையே. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு 200 ஆண்டுகள் ஆண்ட வெள்ளைக்காரனும் இதை மாற்றி அமைக்க முயற்சிக்கவில்லை. அதற்கு முன்பு ஏறத்தாழ 800 ஆண்டுகள் ஆண்ட முகலாயர்களும் அல்லது இஸ்லாமிய அமைச்சர்களும் மன்னர்களும் இதை மாற்றி அமைக்க முயற்சிக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடாது என்று எவனுமே ஆத்திரப்படவில்லை. எத்தனையோ மாமனிதர்கள் இங்கே தோன்றியிருக்கிறார்கள், மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள், எதை பற்றி எல்லாமோ கவலைப்பட்டு இருக்கிறார்கள், உலக நாடுகளில் நடக்கிற மனித உரிமை மீறல்களை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறார்கள், உலக நாடுகளில் நடந்த எவ்வளவோ அடிமைத்தனங்களை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு கேவலம் மனிதர்களுக்கு இடையிலே இப்படி பிரித்து வைத்து இழிவுபடுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களை பொருளாதார ரீதியாகவும்
அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழல் குறித்து இந்தியாவில் தோன்றிய ஒரு மகானும் கவலைப்படவில்லை, ஒரு மகாத்மாவும் கவலைப்படவில்லை, ஒரு மாமனிதனும் கவலைப்படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தவிர அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் தோன்றிய தந்தை பெரியாரை தவிர உண்மையான மனிதாபிமானம் மனிதநேயம் உள்ள யாராயிருந்தாலும் இதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டிருக்க வேண்டும். உண்மையான ஜனநாயக சக்திகள் யாராயிருந்தாலும் இந்த இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரே தவறு, இந்த சமூக கட்டமைப்பே தவறு, ஆத்திரப்பட்டிருக்க வேண்டும். உலகின் எந்த மூலையில் மனித உரிமைகள் மீறப்பட்டாலும் உண்மையான ஜனநாயக சக்திக்கு கோபம் வரும். ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டால்தான் கோபம் வரும், உள்ளூர் தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் கோபம் வராது என்றால் அது உண்மையான உணர்வு அல்ல, உண்மையான கோபம் அல்ல, அது கோழித்தனம். உலகத்தில் எந்த மூலையிலே மனிதன் பாதிக்கப்பட்டாலும் இயல்பாக அந்த கோபம் வர வேண்டும், அது ஆத்திரம் வர வேண்டும். அநீதி இழைக்கப்படுகிற போது ஆத்திரம் வர வேண்டும். அப்படி என்றால் இந்திய சமூக கட்டமைப்பை ஒரு ஜனநாயக சக்தி பார்த்த மாத்திரத்தில் கோபம் வர வேண்டும். அந்த கோபம் தந்தை பெரியாரிடத்தில் கொண்டிருப்பது, அந்த கோபம் புரட்சியாளர் அம்பேத்கரிடத்திலே கொண்டிருப்பது. அதனால்தான் அவர்கள் மாமனிதர்கள், அதனால்தான் அவர்கள் புரட்சியாளர்கள். நான் வந்து ஒரு கௌரவமான சமூகத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு பெரியாரால் இருந்திருக்க முடியும். அவர் ஒரு சராசரியான மனிதராக இருந்திருந்தார். அதை தாண்டி சிந்தித்தவர். அவருக்கு பொருளாதார பின்புலம் இருந்தது, சாதிய பின்புலம் இருந்தது, சமூக கௌரவம் என்கிற அந்த பெருமை இருந்தது. ஆனாலும் கூட இதற்கெல்லாம் எது மூலம்? இந்த மாமனிதர்களுக்கு முன்பு இந்த மண்ணில் இதை கண்டறிந்து இதை தோலுரித்து காட்டியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதை மறந்துவிடக் கூடாது. பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது நம்முடைய காலத்தில் பெரியார் காலத்திலிருந்து தோன்றியதாக நாம் வரலாற்றின் மூலம் அறிவோம். ஆனால் தோழர்களே, பெரியாருக்கு முன்பு, அரை நூற்றாண்டுக்கு முன்பு பார்ப்பனியத்தை தோண்டி வைக்கக்கூடிய வழிகள் பெற்றவராக விளங்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதை மறந்துவிடக் கூடாது. வரலாற்றில் அவர் மறைக்கப்பட்டவர் என்பதால் அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. வேதங்களையும் புராணங்களையும் மூட நம்பிக்கைகளையும் கடுமையாக தோலுரித்தவர். இந்த சமூக பாகுபாடுகளுக்கு காரணம் இந்த வேதங்களும் புராணங்களும் தான். அவைகள் பரப்பி வைத்திருக்கிற கட்டுக்கதைகள் தான். அதை பயன்படுத்தி சொகுசாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற உடலுழைப்பு இல்லாத ஒரு கூட்டம் தான் என்று அவர்களை தோலுரிக்கக்கூடிய ஒரு போராளியாக விளங்கியவர் தான் பண்டிதர் அயோத்திதாசர். அவர்களின் வரிசையில் தான் இன்றைக்கு நாம் அந்த களத்தில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற முனைப்போடு சமூக நீதி என்கிற ஒரு பேராயுதத்தை கையிலேந்து நிற்கிறோம். சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல தோழர்களே. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கிடைக்கிற இடஒதுக்கீடு அல்ல. சமத்துவமின்மைக்கு எதிரான எல்லா போராட்டங்களும் சமூக நீதி போராட்டங்கள் தான். இந்தியாவை பொறுத்தவரையில் மனித உரிமைக்கு ஆதரவான போராட்டங்கள் அனைத்தும் சமூக நீதி போராட்டங்கள் தான். விடுதலைக்கு ஆதரவான போராட்டங்கள் அனைத்தும் சமூக நீதி போராட்டங்கள் தான். வெண்மணியிலே 44 பேர் பலியானார்கள் என்றால் அவர்கள் நிலவுடைமை ஆதிக்கத்தையும் சாதி வெறியாட்டத்தையும் எதிர்த்து களம் நின்றவர்கள், பொதுவுடைமை இயக்க தோழர்களின் அரவணைப்பிலே களத்தில் இருந்து போராடியவர்கள். சமூக நீதி போராட்டம் தான் அந்த போராட்டம். சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், நிலவுடைமை ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் அவை சமூக நீதி போராட்டங்கள். எனவே வெண்மணி படுகொலையில்
தனியானவர்கள் அத்தனை பேரும் சமூக நீதி போராளிகள் தான், அதை மறந்துவிடக் கூடாது. மேலவளவிலே அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சாதி வெறியர்களை எதிர்த்து உயிரே போனாலும் தலையே போனாலும் அந்த களத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று போட்டியிட்டு ஏழு பேர் மாண்டார்களே, அந்த ஏழு பேரும் சமூக நீதி போராளிகள் தான். தம்பி அர்ஜுனனும் சூர்யாவும் காலம் காலமாக இருந்து வந்த அரசியல் மரபை தகர்த்தெறிந்துவிட்டு இதே எங்களுக்கான ஒரு சமூக நீதி இயக்கம் களத்தில் இருக்கிறது, அதன் சின்னம் பானை சின்னம், அந்த சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று உறவினர்களை போய் கேட்டார்களே. இத்தனை காலம் நாங்கள் யார் யாருக்கோ ஓட்டு போட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கான ஒரு இயக்கம், எங்களுக்கான ஒரு கட்சி, எங்களுக்கான ஒரு சின்னம் வந்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று களத்திலே போய் வீடு வீடாக அவன் வாக்கு கேட்டானே, அது வெறும் ஓட்டு சேகரிப்பல்ல தோழர்களே, அது வெறும் ஓட்டு பெருக்குதல் அல்ல, சமூக நீதிக்கான போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு கேட்பது என்பது சமூக நீதிக்கான போராட்டம், வெறும் அதிகாரத்திற்கான ஓட்டு சேகரித்தல் அல்லது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் களத்திலே போட்டியிடுவது என்பது சமூக நீதிக்கான போராட்டம் அது. எனக்கும் அதிகாரம் வேண்டும் அப்படி என்பது சமூக நீதிக்கான போராட்டம். எனக்கும் கல்வியில் இடம் வேண்டும், அது அதிகாரத்திற்கான போராட்டம் அது. நானும் படிப்பேன் என்பது வெறும் படிப்புக்கானதல்ல, அதிகாரத்திற்கான தேடல். எனக்கும் வேலை என்பது வெறும் பொருளாதாரத்திற்கானதல்ல, அது அதிகாரத்திற்கான தேடல். அது எம்பவர்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்பது எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித், எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன் என்றால் அது எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அதிகார வலிமையை பெறுவது. அதிகார வலிமையை பெறுவது எதன் மூலம் என்றால் சமூக நீதியின் மூலம்தான். எனவே சமூக நீதியை வெறும் இடஒதுக்கீடாக மட்டும் நீங்கள் பார்த்துவிடக் கூடாது, சமப்படுத்துவதற்கான போராட்டம் எதுவாக இருந்தாலும் அது சமூக நீதி போராட்டம் தான். சமத்துவத்திற்கான போராட்டம் எதுவாக இருந்தாலும் அது சமூக நீதி போராட்டம் தான். வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம் சமத்துவத்திற்கான போராட்டம், எனவே அது சமூக நீதி போராட்டம். வன்கொடுமையை எதிர்கொண்டு ஒருவன் பலியானான் என்றால் அவன் சமூக நீதி போராட்ட களத்தில் பலியானதால் அவனும் சமூக நீதி போராளிதான். எனவே அர்ஜுனனும் சூர்யாவும் எசக பிசகாக போய் ஒரு ரவுடித்தனமான நடவடிக்கையிலே ஈடுபட்டு பலியானவர்கள் அல்ல. ஒரு தேர்தல் நடக்காமல் இருந்திருந்தால், வாக்கு சேகரிப்பு நடக்காமல் இருந்திருந்தால் அங்கே இப்படி ஒரு முரண்பாடு கூர்மை அடைந்திருக்க வாய்ப்பில்லை, இந்த படுகொலை நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே சமூக சிக்கல் என்கிற முரண்பாடு நீர் மூத்த நெருப்பாக கிடக்கிறது, அது இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்று முந்தானால் அல்ல, தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அதனால் தான் தனித்தனியே செம்பேடு காலனி, சோகனூர் காலனி, தனி வாழிடம், ஒவ்வொரு சாதிக்குமான குடியிருப்புக்கு தனித்தனி பெயர், சில இடங்களில் தனித்தனி பெயர், சில இடங்களில் ஒரே பெயர் இருக்கும். அந்த ஊர் தெரு என்பார்கள், இதை பரத்தெரு என்பார்கள். ஒரே ஒரே ஊர் பெயரா இருக்கும். இதுவே ஒரு சமூக கொடுமை. ஒரே வாழ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று போராடினால் அதுதான் சமூக நீதி போராட்டம். கோயிலுக்குள் நுழைவோம் என்று போராடினால் அதுதான் சமூக நீதி போராட்டம். குளத்திலே இறங்குவோம் என்று போராடினால் அது சமூக நீதி போராட்டம். அது சமூக நீதியை இந்த டைமென்ஷனில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இது முக்கியமான ஒரு பரிமாணம். இது சமூக நீதியை வெறும் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற களத்துக்குள்ளே சுருக்கிவிடக்கூடாது. சமத்துவத்திற்கான போராட்ட களத்தில் தான் உண்மையான சமூக நீதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வன்கொடுமைகளை இவர்கள் செய்வதற்கு எது ஏதுவாக இருக்கிறது? இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், எப்படி சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதோ அப்படி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பை போல அரசியல் கட்டமைப்பு, இங்கே இருக்கிற தேர்தல் முறை, இங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியல், பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜனநாயகம் இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற டெமோக்ரஸி என்பது மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மை, சாதி பெரும்பான்மை, மத பெரும்பான்மை. அப்ப பெரும்பான்மையாக ஒரு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன கோரிக்கையை வைத்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும்.
இது பாப்புலேஷன் பேஸ்ட் பெரும்பான்மை, இன்னொன்று ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் பெரும்பான்மை இருக்கிறது. அப்படின்னா சிறுபான்மையாக இருக்கிறவன் பார்ப்பனர்கள் ரொம்ப 3% தானே. இப்போ அவன் எங்கே பேரணி நடத்துகிறான், எங்கே வந்து அவன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான், எங்கே அவன் மறியலில் உட்காடுறான், என்றைக்கு அவன் தடியடிக்கு ஆளானான், என்றைக்கு அவன் சிறைச்சாலைக்கு போனான், பட் அவன் சொல்கிற கோரிக்கைகள் அனைத்து நிறைவேறுகிறதே என்ற கேள்வி எழும். பார்ப்பனர்கள் பாப்புலேஷன் அடிப்படையில் சிறுபான்மையாக இருக்கலாம், மக்கள் தொகை அடிப்படையில் ஐடியாலஜிக்கல் பேஸ் என்று வருகிற போது கருத்தியல் அடிப்படையில் அவன் பெரும்பான்மை சமூகத்திற்கு இடம்பெற்று விடுகிறான். இந்துன்னா அவன் பெரும்பான்மை ஆயிடுறான், அவன் ஐசோலேட்டட் கிடையாது, அந்த நேரத்தில் அவன் மைனாரிட்டி கிடையாது. அதனால் தான் அவன் எல்லாரையும் வலிந்து வலிந்து இந்து 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 என்று சொல்லி ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறான். அந்த இந்துத்துவ தேசியத்தை, மதவழி தேசியத்தை இந்தியா முழுவதும் கட்டமைக்க முயற்சிக்கிறான். நாமெல்லாம் மொழி வழி தேசியத்தை நாங்கள் தமிழன் அப்படின்னு தமிழ் தேசியத்தை பேசுகிறோம். இந்தியா அப்படின்னு நாட்டின் அடிப்படையிலான, நாட்டு அடையாளத்தின் அடிப்படையிலான ஒரு தேசியத்தை காங்கிரஸ் கட்டமைச்சது. ஏன்னா அப்போ வெள்ளக்காரனை எதிர்க்கிறதுக்கான தேவை அது இருந்துச்சு. அது ஒரு நேஷனாலிட்டி என்கிற ஒரு தேசியம், அது அதாவது வெறும் நாட்டு அடை எங்கள் நாடு அப்படிங்கிற தேசியம் அது. இவன் எங்கள் மதம், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிப்பதற்கு இந்து தேசியத்தை கட்டமைக்கிறான். அதுவும் தேசியம்தான், இந்து தேசியம், பெரும்பான்மைவாத தேசியம். அதனால் ஆட்சியாளர்கள் எப்போதுமே இந்த பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையிலான முடிவுகளையும் சட்டங்களையும் தான் கொண்டு வருவார்கள். அரசியல் சக்தியாக மாற மாறத்தான், அதிகார வலிமையை நோக்கி நகர நகரத்தான், ஆட்சி அதிகார மையத்தை நோக்கிய பயணத்தில்தான் இதையெல்லாம் மெல்ல மெல்ல தகர்க்க முடியும். அதற்கு ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை தேவை. ஒற்றுமைங்கிறது வெறும் எஸ்சி ஒற்றுமையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் எஸ்சி எஸ்டி ஒற்றுமையால் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையால் தான் இதை வந்தெடுக்க முடியும். யூனிட்டி ஆஃப் டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ் இன் ஆல் செக்ஷன்ஸ். எல்லா காஸ்டுக்குள்ளேயும் ஜனநாயக சக்திகள் இருக்கிறான். இந்த கருத்தை உள்வாங்கிறவன் சாதி வேண்டாம், சாதி ஒழியணும், இந்த வேதங்கள் புராணங்கள் மூட நம்பிக்கைகள் கூடாது, சமத்துவம் தான் இங்கு தேவை, ஆணும் படிக்கணும் பெண்ணும் படிக்கணும், எல்லோரும் இங்கு சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும், இந்த வன்கொடுமைகள் எல்லாம் தவறு, நாம் துணிந்து பேசுவோம், இந்த வன்கொடுமை சிங்கம் இவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் உள்ளவர்கள் அத்தனை பேரும் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தான், அவ்வளவு பேரும் ஜனநாயக சக்திகள் தான். இங்கே ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி இன்னும் வெற்றிகரமாக நடைபெறவில்லை. நாம் வெறும் பார்ட்டி பேஸ்டு அரசியல் தான் பண்ணுறோம். அந்த அமைப்புவாத குழுவாத அரசியலை தான் நம்ம வந்து முன்னிறுத்துகிறோம். எங்கள் கட்சி, எங்கள் அடையாளம், எங்கள் கருத்து, நாங்கள் உங்களிலிருந்து இதில் முரண்படுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை கடந்து அரசியல் களத்தில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் என்றைக்கு நாம் வெற்றி பெறுகிறோமோ அன்றைக்கு சமூக நீதி வெற்றி பெறும், அப்போது இத்தகைய வன்கொடுமைகள் தகர்த்து எறியப்படும்.